ஏன் நீங்கள் நான் ஃப்ரெஞ்சாக பேசிட்டுருக்கீங்க, இல்லாட்டி ட்வீட் பண்ணணும்னு ஃப்ரெஞ்சிலேயே பேசியிருக்கிறான், தமிழில் தான் நீ பேசியிருக்கிறான். நீங்களும் அதுக்கான விளக்கத்தை வந்து வாசிட்டு தமிழில் ரிப்ளை கொடுக்குறதுக்காக நீ இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி ஃப்ரெஞ்சுன்ற ஒரு மொழியில் இருக்கிற சொல்ல எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே பயன்படுத்துவீங்க? இப்படி வந்து மக்களை வந்து கொச்சப்படுத்துறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயம்னு சொல்லி, இல்லை இது நானாக தான் முடிவெடுத்தீங்க நினைக்கிறேன், என்னைய வந்து யாருமே தடுக்க முடியாது, நான் வந்து நினைச்சா வருவேன், வந்து தான் பார்க்கணுமே, அதுக்கான பகிரங்கமான மன்னிப்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல கேட்டே தான் ஆகணும். ஒரு விடயத்தை பற்றி எங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் அதை பற்றி பேசக்கூடாது. அப்படி இல்லை நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல அதை பற்றி பேசிட்டோம்னு சொன்னால் அது தவறாக இருந்தால் அதை மன்னிப்பு கேட்குறதுக்கு நாங்கள் தயங்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் எல்லாருமே சரியாக பேசுவார்கள்னு இல்லை தானே, ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் செய்கிற ஒரு சில பேசுகிற விடயங்கள் வந்து தவறாகி போகலாம், செய்கிற விடயங்கள் கூட தவறாகி போகலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் இது ரெண்டுமே இல்லை, நான் செய்கிறது எல்லாமே சரி, நான் சொல்கிறது எல்லாமே சரின்றிருந்தால் என்ன பண்ணுறது? சமூகத்தில் எவனுமே மதிக்காமல் அடிச்சு கிடைக்கிற நிலைமைக்கு தான் கடைசியில் நாங்கள் ஆளாவோம் எல்லாருமே, அது எல்லாருக்குமே போதிருந்தும். அப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டை தான் இப்போ எங்களோட குஷ்பு இருக்காதானே அவர் வந்து செய்திருக்கிறார். அவா பண்ணின ஒரு ட்விட் வந்து இப்போ பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயம், ஒரு சமூகத்தை தாழ்த்து கதைச்சதாக சொல்லி அதுக்கு வந்து நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ன்ற மாதிரி சொல்லி அது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்குது. அதே என்னோட தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்கிறா, எல்லாமே என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இருந்தே சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். அதுக்கு முதல் யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி எனக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும், தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த குஷ்பு இருக்கிறார் தானே, அதாவது பிஜேபியினுடைய ஒரு மகளிர் அணியினுடைய ஒரு செயலாளரோ ஏதோ ஒரு போஸ்டிங்கில் வந்து இருந்துட்டுருக்கிறார். அவர் அடிக்கடி கட்சி மாறிட்டிருப்பார். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ட்விட்டரில் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தா எதுக்குன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து இப்போ இந்த த்ரிஷாவுக்கும் மன்சூர் அலிகானுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தானே. மன்சூர் அலிகான் வந்து த்ரிஷாவை வந்து தரக்குறைவாக பேசுனதாகவும் அதே மாதிரி பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதாகவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அதுக்காக மன்சூர் அலிகான் போலீஸாரால் அரெஸ்ட் பண்ணப்படன்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த பெண்கள் தொடர்பான பிரச்சனையிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்குது. இதுக்கு வந்து த்ரிஷா வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். அந்த ட்வீட்டுக்கு வந்து குஷ்பு என்ன பண்ணியிருந்தான்னு சொன்னால், அவர் தானே மகளிர் அணியினுடைய பொறுப்பில் இருக்கிறார். ஸோ அவர் என்ன பண்ணினார்னு சொன்னால், இதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்ற மாதிரி வந்து இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்விட்டரில் வந்து ஒரு விடயத்தை செய்திருந்தார். அதே மாதிரி அதுக்கான நடவடிக்கையையும் சட்ட ரீதியான ஒரு சில நடவடிக்கைகள் வந்து எடுத்திருந்தார். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ட்விட்டரில் குஷ்புவை மென்ஷன் பண்ணி, நீங்கள் வந்து இதே இந்தியாவில் தான் மணிப்பூரில் நடந்த அந்த ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக்கி கொடூரமாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் வந்து இதான் நடந்திருந்தது, நீங்கள் அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை, நீங்கள் வாயை திறக்கலை, ஆனால் த்ரிஷாவுக்கு மட்டும் உண்டுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து உடனே இதை பெரிய ஒரு பிரச்சனையாக தூக்கி கொண்டு வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து ட்விட்டரில் இவரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். அதாவது மணிப்பூரில் வந்து சம்பவம் நடந்ததுக்கு உண்மையிலேயே இந்தியாவினுடைய பிஜேபி அரசாங்கம், நரேந்திர மோடியாக இருக்கட்டும் இல்லாட்டி அதுக்கு பிறகு வந்து யாராக இருக்கட்டும், அதுக்குள்ளே வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளுமே எடுக்கலை, அதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து இந்தியாவுக்குள்ளே வழியாக இருந்தது. அதாவது இந்த பெண்களுக்கு நடந்த இந்த கொடூரத்தை பற்றி யாருமே எதுக்காக பேசுகிறீங்க, இல்லை எதுக்காக இந்த மணிப்பூர் விடயத்தில் அரசாங்கம் தலையிடாமல் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த மணிப்பூருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. நிறைய பேர் கொல்லப்படம் இருக்கிறார்கள், வெளியே வராத எத்தனையோ சம்பவங்களும் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து யாருமே எதை பற்றியுமே பேசுகிறதில்ல, உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் வந்து பேசாமல் இருக்கிறீங்க, மக்களை வந்து இதுக்குள்ளே பலியாட ஆக்கி அவர்களை வந்து ஒரு அவர்களை வந்து கொள்கிற நிலைமை கூட, அவர்களிடம் உயிரெடுக்கிற அளவுக்கு கூட அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு பற்றி யாருமே கவலைப்படுறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. ஆனால் ஒரு நடிகைக்கு ஒரு ஃபேமஸான ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டுனோன்னா அதை மட்டும் தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். அதுக்கு குஷ்பு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு மோசமான வார்த்தைகள்லாம் வந்து அவருடைய ஒரு கொந்தளிப்பு மாதிரி ஒரு கோபத்தில் சொன்ன மாதிரி மோசமான வார்த்தைகள் தான் அதில் வந்து பயன்படுத்தியிருந்தார். அதுக்கு குஷ்பு என்ன பண்ணான்னு சொன்னால், அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். அவர் வந்து முழுக்களுமே தமிழில் எழுதியிருந்தார், தமிழ் மொழியிலேயே எழுதியிருந்தார். அதுக்கு வந்து குஷ்பு என்ன பண்ணானு சொன்னா, இங்கிலீஷ்ல ரைட் அப் பண்ணியிருக்கிறார், இதுதான் உங்களினுடைய ஒரு முட்டாள்தனமான விடயம், இதுல வந்து நான் உங்களினுடைய சேரிப்புறமான மொழி வந்து எங்களுக்கு பேச தெரியாது, உங்களோட சேரிப்புற மொழியை வந்து எங்களால கதைக்க தெரியாது, சேரி லாங்குவேஜ்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி உங்களோட சேரிப்புற மொழியை வந்து எங்களால் பேச இயலாது, இது உங்களினுடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு மூடமான செயல், நீங்கள் வந்து முட்டாள்கள் என்ற மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மென்ஷன் பண்ணி வந்து டிஎம்கே வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார்.
அதில் வந்து இந்த சேரி லாங்குவேஜ் என்ன இருக்குது தானே, சேரிப்புற மொழின்னு சொல்லி, இது வந்து இவர் எதை அந்த சேரிப்புற மொழின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார், தமிழ் மொழியவா என்னென்னு சொன்னால் தமிழ் மொழியில் எழுதியிருந்த மொழி தான் அது, சேரி மொழின்னு சொன்னால் தமிழ் மொழியா இல்லாட்டி அவர் பேசியிருக்கிற கொஞ்சம் மோசமாக பேசியிருக்கிற அந்த மொழியவா, அப்படியே சொல்லியிருந்தாலும் சேரிப்புறம் என்று சொல்லி யாரை மென்ஷன் பண்ணுறாருன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ உருவாகியிருக்குது. ஏன்னு சொன்னால் பொதுவான வழக்கில் வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சேரிப்புறம் என்று சொல்கிறது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக தான் இப்போ பார்க்கப்பட்டுருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக தான் இந்த சேரி என்ற மொழி வந்து இப்போ அங்கே பயன்படுத்தப்பட்டுருக்குது, சேரி என்ற சொல். ஸோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து தரைக்குறைவாக பேசுகிறதுக்காக தான் இவர் வந்து சேரி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர்களை தாழ்த்தி பேசுகிற மாதிரி தான், ஏன்னா அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பேசுகிற மொழியை வந்து நான் பேச மாட்டேன், இல்லாட்டி அவர்களை வந்து ஒரு ஆகலும் அவர்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு மொழிக்காக தான் இவர் வந்து சேரிப்புற மொழின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனை வந்து இப்போ அவருக்கு எதிராக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கட்சிகளாலேயே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த சேரி என்ற இந்த சொல் வந்து உண்மையிலேயே எதை குறிக்குதுன்னு சொன்னால் சோழ பேரரசருக்கு தானே, அந்த சோழ பேரரசுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் தமிழினுடைய இலக்கியங்கள் எடுத்து பார்க்கும்போது சேரி என்றது கூட்டாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை குறித்த ஒரு சொல்லாக தான் முற்பட்ட காலங்களில் பயன்படுத்தப்பட்டதாக தமிழ் அறிஞர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சோழர் காலத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த சேரி என்ற சொல் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை, இப்போ நாங்கள் இப்போ பொதுவாக பயன்படுத்துகிற மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களை குறிக்கிற ஒரு சொல்லாக தான் அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது சோழர் காலத்தில் தீண்டாச்சேரி என்று சொல்லி ஒரு இடமே வந்து இருந்திருந்ததாக சொல்லப்படுது. அந்த தீண்டாச்சேரியில் வாழ்ந்த மக்கள் யாருன்னு சொன்னால் சமூகத்துக்குள்ளேருந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மக்கள், இல்லாட்டி ஒரு அபிவிருத்தி அடையாத மக்கள், அதே மாதிரி சாதி பிரச்சனைகளால் பிரிக்கப்பட்ட மக்கள்னு சொல்லி இப்படியான மக்கள் கூட்டம் வாழ்ந்த ஒரு இடம்தான் சேரி என்று சொல்லி சோழர் காலத்திலையும் அதுக்கு பிற்பட்ட சகல காலத்திலையும் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்கிற இந்த நவீன காலத்தில் வந்து இந்த சேரி என்ற சொல் வந்து கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தான் குறிப்பிடுறதா தான் எல்லாராலையுமே சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை குறிப்பிடுறதா தான் இவர் வந்து இந்த குஷ்பு வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி ஒருபடியும் வந்து அவருக்கு எதிராக சொல்லப்பட்டுருக்குது. அதுக்கு குஷ்பு வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் மறுபடியும் ட்விட்டரில், இல்லை நான் வந்து சேரி என்ற சொல் வந்து ஃப்ரெஞ்சில் அன்புள்ளன்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது, ஏன் நீங்கள் நான் ஃப்ரெஞ்சாக பேசிட்டு தெரியுங்க, இல்லாட்டி ட்வீட் பண்ணணும்னு ஃப்ரெஞ்சிலேயே பேசியிருக்கிறான், தமிழில் தானே பேசியிருக்கிறான், நீங்களும் அதுக்கான விளக்கத்தை வந்து வாசிட்டு தமிழில் ரிப்ளை கொடுக்குறதுக்காக தான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி ஃப்ரெஞ்சுன்ற ஒரு மொழியில் இருக்கிற சொல்ல எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே பயன்படுத்துவீங்க என்று சொல்லி தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கேள்விகள் கேட்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. சம்பந்தமே இல்லாமல் நான் செய்தது பிழை என்று சொன்னால் வந்து அதை ஒப்புக்கொண்டு அதுக்கான மன்னிப்பு கேட்குறன்ற அந்த மனோபக்குவம் இல்லாமல், இல்லை நான் செய்தது சரிதான்னு சொல்லி அதுக்கான எந்த ஒரு மன்னிப்போ இல்லாட்டி எந்த விதமான ஒரு விடயங்களோ வந்து செய்யாமல் தொடர்ந்தும் தன்னுடைய போக்கிலேயே அவர் வந்து போய்கொண்டிருக்கிறதா தான் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது சரியான ஒரு பிழையான ஒரு விடயம், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர், மக்கள் வந்து சமத்துவம் தான்ன்ற ஒரு கோட்பாட்டை நிலைநாட்ட வேண்டிய இடங்களில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர்கள் இப்படியான வசனங்களை பாவிக்கிறதும் இப்படி வந்து மக்களை வந்து கொச்சப்படுத்துறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயம்னு சொல்லி தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அதே மாதிரி இதுக்கான மன்னிப்பு வந்து அவர் பகிரங்கமாக கேட்கணும்னு சொல்லியும் தொடர்ந்தும் விடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ எங்கள்கிட்ட ஈழத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் தானே, அதுக்கு வந்து அவர் ஈழத்துக்குள்ளே வராமல் வந்து அவரை தடை செய்தாச்சு தானே, வரக்கூடாதுன்னு சொல்லி வரவே கூடாதுன்னு சொல்லி தானே நிப்பாட்டினது. அதுக்கு வந்து ட்விட்டரில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், இல்லை இது நானாக தான் முடிவெடுத்திங்க நிற்கிறேன், என்னையை வந்து யாருமே தடுக்க முடியாது, நான் வந்து நினச்சா வருவேன் என்ற மாதிரி வந்து அதுக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. நான் ஏதோ வேறொரு எனக்கு கமிட்மெண்ட் இருந்ததாகவும் அதுக்கு தான் போகிறதுக்காக தான் நான் வந்து இலங்கைக்கு போக விட்டான்னு சொல்லியும் மற்றும்படி என்னால் எங்கேயும் போக முடியும் என்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், வந்து தான் பார்க்கட்டுமே என்ற மாதிரி தான் கீழே வந்து கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இதுதான் இந்த குஷ்பூவினுடைய செயற்பாடாக இருந்துகிட்ருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து எல்லாருமே எல்லா இடத்துலையுமே நூற்றுக்கு நூறு விதம் சரியாக இருப்போம்ன்றது கிடையாது. அது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய ஒரு அறிஞர்களாக இருந்தால் கூட எல்லா இடத்துலையுமே நாங்கள் சரியாக இருப்போம்ன்றது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் தவறு செய்யும்போது அந்த தவறு செய்கிறது வளமையான ஒரு விடயம், அது வந்து பெரிய குற்றம்ன்றது கிடையாது. தவறு செய்துட்டு அந்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கறது தான் அங்கே முக்கியமான விடயம். ஒருவேளை நாங்கள் எதிரோடத்தில் தவறான ஒரு விடயத்தை சொல்லிட்டோம்னு சொன்னாலோ, தவறான ஒரு செயலை செய்துட்டோம்னாலோ, அதுக்கான பகிரங்கமான மன்னிப்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல கேட்டே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நாங்கள் செய்தது தவறுன்னு சொன்னால் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும், அதை விட்டுட்டு அதை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நான் செய்கிறது தான் சரின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் இப்படியே செய்துட்டு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் மக்கள் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து ஒதுக்கி தான் விடுவார்கள். அது யாராக இருந்தாலுமே இவர் வந்து இதே மாதிரி தான் தவறு செய்து போட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒதுக்கி மொத்தமாக விட்டுட்டு
மக்கள் வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவார்கள். ஸோ அதனால நாங்கள் சரியான இடத்துல இருக்கணும் என்று சொன்னால் வந்து நாங்கள் தப்பு செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கான மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டே தான் ஆகணும். இதுதான் விஷயம். இதை தான் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தான். இதை பற்றின உடைய கருத்துக்களை என்னன்றதை சரியா பிள்ளையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருங்க. ஜரா அதை நான் பர்சனலாக கண்டக்ட் பண்ணணும்னு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் vkkarikalan சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் என் அக்கௌண்ட் வரும் இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதையும் கிளிக் பண்ணி கண்டக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.